9 நிமிஷத்துல நீங்க மிஸ் பண்ண கூடாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 9 minutes with நந்தன். இளங்கோ வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னங்க, நல்லபடியா ப்ராஜெக்ட் முடிச்சு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஓகே தானே? இனி நீங்க எப்பவும் டீம் லீடர் தானே? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? சொல்லுங்க இளங்கோ. பெரிய டீம் லீடர் தான், டீம் லீடர். யா வேலைய போச்சு யா? நீ என்னங்க சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு. டேய் என்னடா உளற, அது எப்படிடா திடீர்னு வேலை போகும்? அப்பா திடீர் திடீர்னு தான் பா எல்லாமே நடக்குது. ஆனா இது தானா போகலப்பா, போக வச்சிட்டாங்க. போக வச்சிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமாமா, திட்டம் போட்டு என்ன பழி தீர்த்துட்டாங்க. யாருங்க இப்படி பண்ணது? வேற யாரு, எல்லாம் உன் தங்கச்சி இனியாதான். இனியாவா? ஆமா அவங்களேதான். இளங்கோ அவசரப்பட்டு வார்த்தை விடாத. இனியா ஒரு நாள் கூட அப்படி பண்றவே இல்ல. சொல்ல போனா டீம் லீடர் பதவி உனக்கு வாங்கி கொடுத்ததே அவதானே, நீ தானே சொன்ன? அதுக்கும் அவங்க தான் காரணம், இதுக்கும் அவங்க தான் காரணம். டேய் நான் அன்னைக்கே சொன்னல்ல, அன்னைக்கு நான் ஏன் ஸ்வீட் சாப்பிடாம தூக்கி போட்டேன்னு இப்ப புரியுதா? அவ எப்பவுமே அப்படிதான்டா, ஆரம்பத்துல நல்லது செய்யற மாதிரி செஞ்சு பின்னாடி அப்படியே காலை வாரிடுவா. அவ புத்தி அதுதானே? நாங்க அன்னைக்கே சொன்னோம், கேட்டாதானே? பாவ யாழ்னி தான் தங்கச்சின்னு பாக்குறா, ஆனா அவ தனக்கு போட்டியா வந்த சின்ன மருமகளை தானே இவ்வளவு பாக்குறா. அது தெரியாம நீங்க என்னடானா எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்க? அமுதா இததான் சந்தர்ப்பம்னு விஷத்தை கலக்காத. இளங்கோ இவங்க சொல்றத நம்பாத. இனியா அப்படிப்பட்டவ இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குடா. நீ அவள தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இல்லம்மா நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அண்ணியால தான் என் வேலையே போச்சு. இவ்வளவு ஏன் என்ன வேலையில இருந்து டெர்மினேட் பண்ணி அதுல சைன் பண்ணதே அண்ணிதான். இப்ப ஏன் அண்ணி எதுவுமே பேசாம வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இப்ப சொல்லுங்களேன், ஏன் மருமக தங்கம் பவுனு? காலையில வீட்டுல நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டாங்கல்ல. ஆனா இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாமா? போச்சு, எல்லாமே போச்சு. இளங்கோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இந்த கம்பெனி இல்லனா இன்னொரு கம்பெனி. ஐயோ யாழ்னி புரியாம பேசாத யாழ்னி. என்ன டெர்மினேட் பண்ணிருக்காங்க, என் கெரியர்ல இது ஒரு பெரிய பிளாக் மார்க். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அத பத்தியே கேட்பாங்க. நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சி அடி, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க? உனக்கு ஈக்குவலா அவர் டீம் லீடர் ஆனது உன்னால பொறுக்க முடியலையா? அதுக்காக இல்லாததை எல்லாம் சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்க. உன்னை நான் என் கூட பிறந்த பொறுப்புன்னு இவ்ளோ பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சத்தியமா இளங்கோக்கு வேலை போனதுக்கு நான் காரணம் இல்ல. அண்ணி சும்மா நடிக்காதீங்க, அதுக்கு நேரடியா காரணம் இல்லைனாலும் மறைமுகமா நீங்க தான் காரணம். நீங்க சொல்லி கொடுத்துதான் சேகர் எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். இளங்கோ உங்களோட அவசர புத்தி தான் உங்க வேலை போறதுக்கு காரணமே. எல்லாத்துலயும் அவசரம் ஆத்திரம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அது எதுவுமே நடந்திருக்காது. பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து இவனை குத்த சொல்லிட்டு இருக்கியா? இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவனும் யாழ்னி தான் உன்னை பத்தி தெரியாம நம்பி ஏமாந்து போனாங்க. ஆள் ஆளுக்கு பேசாதீங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இனியா இனியா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, தெளிவா சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற சேகர் மேல இளங்கோ பொறாமப்பட்டு அவரோட வாய்ப்பே இவர தட்டி பறிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, கொடுத்த ப்ராஜெக்ட்ல பெரிய தப்பு பண்ணி அத மெயில் பண்ணி அது பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனாலதான் எம்டி இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? இனியா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
இளங்கோ ப்ராஜெக்ட்ல ஏதோ சொதப்பிட்டான், அதனால எம்டி அவனை டெர்மினேட் பண்ணிட்டாரு. என்ன சொல்லுவாரு? சரி, இப்போ நான் தப்புலாம் ஒண்ணும் பண்ணலண்ணே. அந்த ஷேகர் தான் என்னோட மெயில ஓபன் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான். பொறுப்பு, இந்த ஷேகர் விஷயம் அப்புறம் வரும். இளங்கோவை டெர்மினேட் பண்றதுக்காக எம்டி உன்னோட கையெழுத்து கேட்டாரு, நீயும் அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துருக்க. உன் புருஷனுடைய தம்பி, உன் அக்காவுடைய புருஷன், அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் ஏதாவது பேசி கீசி சமாளிச்சு அவனை காப்பாத்தி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு கையெழுத்து போட்டு அவன் வேலைக்கு வல வச்சிருக்க என்ன துணிச்சல் உனக்கு? அது அப்படி இல்லங்க. நான் எம்டி கிட்ட நிறைய போராடி பேசி பார்த்தேன், கெஞ்சிலாம் பார்த்தேன், ஆனா அவர் கேக்குறதாவே இல்ல. அதனால வேற வழியே இல்லாம நான் மனச கல்லாக்கிட்டு அந்த டெர்மினேஷன் ஆர்டர்ல சைன் பண்ண அப்படின்னு தானே சொல்ல போற? தெரியும், தப்பு கணக்கு போட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை, நான் அவனை கை நீட்டி அரைஞ்சிட்டேன், அதனால அவனுக்கு நான் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். அவன் என் தம்பி, அவனை நான் அடிப்பேன், உதப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அவன் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறது, அதுவும் ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டு வந்து நிக்கிறத பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். சபாஷ்டா விக்ரம், என் புள்ள கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடிஞ்சுதா? சரி, இப்ப இளங்கோவுக்கு உன்னால வேலை போயிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவர் செஞ்ச தப்புக்கு நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அது எப்படி? அன்னைக்கு அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சப்போ உன்னாலதான் கிடைச்சதுன்னு அவன் சொன்னான், ஆனா நீ என்ன சொன்ன? அவனுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்சதுன்னு சொன்ன. அப்பேற்பட்டு திறமசாலி ஒரு தப்பு பண்ணிட்டு அவனுக்கு வேலையே போயிருச்சா? இதை நாங்க நம்பணுமா? இத வேற சப்போர்ட் பண்ணி நீ கையெழுத்து போட்டிருக்க. விக்ரம், அவதான் சொல்றல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அவ பேசட்டும். இங்க பாருங்க, நீங்க யாரும் நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. இளங்கோக்காக நான் எவ்வளவு பேசி பார்த்தேன், ஆனா எம்டி அதை கேக்குறதா இல்ல. ஏன்னா இளங்கோ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, எம்டியும் பனிஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாரு. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி, இளங்கோ பண்ண தப்புக்கு எம்டி பனிஷ் பண்ணாரு, நீ பண்ண தப்புக்கு யாரு பனிஷ் பண்ண போற? நான் என்ன தப்பு பண்ண? நீ 1000 காரணம் சொல்லிக்கோ, நான் எதையும் ஒத்துக்க போறது கிடையாது. இளங்கோவுடைய டெர்மினேஷனை நீ தான் தடுத்து நிறுத்தி அவனை எப்படியாவது காப்பாத்திருக்கணும். காப்பாத்தாதது மட்டும் இல்லாம அவன் டெர்மினேஷனுக்கு நீயே ஒரு காரணமாயிருக்க, கையெழுத்து போட்டு இல்லையா? அதுக்கான பனிஷ்மெண்ட நான் உனக்கு கொடுத்தே ஆகணும். விக்ரம், நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆ, குட் குட், தட்ஸ் தி ஸ்பிரிட். இளங்கோவுக்கு ஒன்னால தானே வேலை போச்சு, அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியணும்ல? தெரியணும். அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, வெளியே போ. தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.